மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலரை மர்ம நபர்கள் தீ வைத்து கொல்ல முயன்றதில் கடும் தீக்காயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தரங்கம்பாடி அருகே விநாயகர் பாளையம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலரான அருண்குமார் வாடகை பாத்திரக்கடை நடத்தி வந்த நிலையில் ஜோசியமும் பார்த்து வந்தார். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாசிலாமணிநாதர் கோயிலில் சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது மர்ம நபர்கள் சிலர் அவர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொலை செய்ய முயன்றுள்ளனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் அருண்குமாரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக முன்விரோதம் இருந்ததாக கூறி ராஜ்குமார் என்பவரை கைது செய்த நிலையில் விசாரணையில் முகாந்திரம் இல்லை என கூறி அவரை விடுவித்தனர். இந்த நிலையில் அருண்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அவரது உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது.